ரொம்ப சந்தோஷம் உண்மையிலே. இன்னைக்கு ஆக்சுவலா நான் உள்ள வரும்போது நேத்து வந்து எனக்கு எலி சார் வந்து சொன்னாங்க, நான் ஓப்பனிங் நேத்து படம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் பயங்கர ஹாப்பி. நேற்று எனக்கு ஷூட் முடிச்சுட்டு வந்து வரும்போது எலி சார் சொன்னாங்க இன்னைக்கு நாளைக்கு இந்த மாதிரி ஷோ போடுறாங்க நான் போறேன்னு. நானும் நம்பி சரி விடையான்ட்டேன். சரி ஓகே, ஜென்ரலா அந்த ஆர்டிஸ்ட் அவங்க டெக்னீஷியன் அவங்க போடுறாங்க. உள்ள வந்து பார்த்தோன்னு பார்த்தாதான் அதுக்கப்புறம் தெரியும் பிரஸ் பீப்புளுக்கான ஒரு ஷோனு. இதுக்கு நான் ரெண்டு பிள்ளைகளை தர கூப்பிட்டு வந்துட்டேன். இப்ப நான் என்ன பண்றது, உள்ள வரலாமா உட்காரலாமா வேணாமா அப்படி ஒரு பெரிய ஆர்குமெண்ட். அதுக்கப்புறம் இல்ல உங்களுக்கான இடத்த நான் விட்டு கொடுக்க கூடாதுல்ல, அதனால வந்ததுல இருந்து பிள்ளைகளும் வெளியே நினைச்சு நானும் இருந்தேன். எனக்கு தெரியும் ஏதாவது டைம் ஆகி எப்படியாவது பிரஸ் பீப்புள் வருவாங்க, அவங்களுக்கு வேற இடத்த நம்ம கொடுத்துடணும், நம்ம அவங்க இடத்த எடுத்துக்க கூடாதுன்னு ரியாசனை கூடவே இருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு திரும்ப ஸ்கிரீன் டூக்கு நான் போனேன். இப்படி ஒரு அழகான படம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய கோவிட் டயத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய என்ஜாய்மெண்டான ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்டான ஒரு படம், அந்த படத்துல நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. 90வது படம் ஜீவா சாருக்கும் சரி அருணதி சாருக்கும் சரி நடிச்ச பாலசவன் எல்லா அந்த டீம் ஹோல் டீமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். இயக்குனர் ராஜேஷ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த படத்துல நான் இருந்தால ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்துட்டீங்க, செகண்ட் ஹாஃப் இதை விட கலகலன்னு இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பிரஸ் பீப்புள் எப்பவுமே வந்து நீங்க தான் எல்லா விஷயத்தையும் கரெக்டா எழுதுவீங்க. இந்த வருஷத்தில் முதல் படம், ஆடியன்ஸ்க்கான படம், தியேட்டருக்கான படம், ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ தேங்க்யூ சார். படத்துல ஃபைட் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பவர் பேக்காக இருந்தது ஃபைட்லாம். சேசிங்லாம் அவரே நடுவே போடுறேன், இல்லை நானே பண்ணுறேன் நான் ஸ்கிட்டு கிட்டலாம் ஹீரோனு வச்சு பயங்கரமாக பயங்கர எஃபர்ட். ரெண்டு அப்புறம் கபடி மேட்ச்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேரும். ரொம்ப நல்லா வந்திருக்கு. கிளைமேக்ஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ தேங்க்யூ சார். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த படத்தை வந்து இந்த கோவிடோட சுச்சுவேஷனுக்கு அப்புறம் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ நிச்சயமாக இந்த நேரத்தில் வந்து வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போவோம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படம், நல்லா ஜாலியாக எல்லாரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா என்னோட படங்கள் இதுக்கு முன்னாடி வந்ததுலையும் இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பட் இன்னைக்கு அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து நான் வெளியே இருந்து கேட்கும் போதே நல்லா தெரிஞ்சது எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு. ஸோ இது ஒரு குடும்ப படம், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு படம், குடும்பமாக எல்லாரும் போய் ரசிக்க வேண்டிய ஒரு படம், மூஞ்சி சொல்லிக்காமல் எல்லாரும் சந்தோஷமாக பார்க்கக்கூடிய ஒரு படம். ஸோ தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட் இன் அட்வான்ஸ். மக்கள் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு டைலாக் ரைட்டராக எனக்கு ரொம்ப நல்ல பேர் இந்த படத்தில் கிடச்சிருக்கு. அதோட முக்கியம் நம்ம யார் கீழே வேலை பார்க்குறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வேலை வெளிப்படும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. நானே சொல்லுவேன், நானே டைரக்ட் பண்ணால் கூட என் படத்துக்கு இவ்வளோ நல்லா டைலாக் எழுத முடியாது, ஏன்னா நீங்கள் தான் அவ்வளோ நல்லா வேலை வாங்குறீங்கன்னு. அது எல்லாமே இந்த இயக்குனருடைய வேலை, என்னை வேலை வாங்குவது தான் அவருடைய வேலை. அப்புறம் இவ்வளோ பெரிய பேனர்லாம் நம்மளாம் சின்ன வயசில் ரசித்து பார்த்த, இப்போ எங்கள் அப்பாலாம் வந்து சௌத்ரி சார் படம் வந்தாலே இந்த படம் நல்லாயிருக்கும் உடனே தேட்டர் போகும். அந்த ஒரு பேனரில் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி என்னுடைய உடல் நல்லா நேற்று நைட் பார்த்து வந்து சொன்னார். நைட் ஷூட்டிங்கில் இருக்கிறதுனால பார்க்க முடியல. 90 படம் வந்துட்டாங்க சௌத்ரி சார், சீக்கிரம் செஞ்சுரி போடணும். படத்தில் ஒரு பண்ண அர்த்தனை டெக்னீஷியன் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். சூப்பர்குல் ஃபிலிம்ஸ் படம் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கு. அண்ட் கண்டிப்பாக இந்த படம் வந்து எப்படி நம்ம ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக இருக்கணும் அந்த மாதிரி தான் இந்த படத்தை வெயிட் பண்ணி நல்லபடியாக இந்த படத்தை முடிச்சிருக்கோம். அண்ட் கண்டிப்பாக இப்போ பிஃபோர் எப்படி ஒரு 4-5 ஃபிலிம்ஸ் மூவிஸ் அட் அ டைம் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் இந்த இப்போ மறுபடியும் வி ஆர் பேக்னு சொல்லுவோம். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் இஸ் பேக். அண்ட் ஆல் த பெஸ்ட் டு தம்பி ராஜசேகர், ரொம்ப அருமையாக தந்திருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் படத்தை. அண்ட் இன்னும் செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக பார்த்து என்ன ஆகிடுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த படம் நான் இன்னும் பார்க்கல, பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த படத்தை பற்றி பேசுவேன். ஜீவா பற்றி தெரியும் எனக்கு, சின்ன குழந்தையிலேருந்தே தெரியும் எனக்கு. அவர் 7 வயசாக இருக்கும்போதே என் படத்தில் நான் வந்து சரத்குமார் முதுகு மேலே உட்கார வச்சு நடிக்க வச்சுருப்பேன் சேரன் பாண்டியனில் கிருஷ்ணர் வேஷம் போட்டு. ஸோ அப்போருந்தும் தெரியும். ஸோ இது இப்போ வந்து அவருக்கு அப்பாவா இவருடைய ரோல் நான் எடுத்துருக்கேன் அந்த படத்தில்.
அடுத்த வர படத்துல அந்த படத்துல நல்ல நல்ல ரோல் கொடுத்தீங்க. தேங்க்ஸ். ஸோ சார், அதே மாதிரி பிஎஸ்ஏ முருகிக்கிட்டு இன்னொரு ஏழு படம் சீக்கிரம் நீங்க பண்ணணும். இதுக்கப்புறம் உங்களுடைய வாரிசுகள் வந்து அது தொடரணும். அந்த இன்னும் பல படங்கள் பண்ணணும். 100 படம் வரைக்கும் நீங்க வந்து விரைவில் முடிக்கணும் அப்படிங்கறதுதான் உங்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட. எனக்கு தெரியல எத்தனை பேருன்னு, இப்படி 50-60 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மினிமம் மினிமம் மோர் தென் 60 இருக்கும். அதில் எவ்வளோ டைரக்டர்ஸ் இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க உங்களுக்கு ஒரு விழா எடுக்கிறதுக்கு. ஸோ உங்களை இதை கேட்கறதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்தேன். நான் சேர்ந்து அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இப்போ நம்ம டைரக்டர் ராஜசேகர் இந்த கழுத்தில் சந்திப்போம் கதை சொல்லும்போது, ஆக்சுவலி கதையில் இன்னொரு கதை தான் முதல்ல சொல்லியிருந்தார் அவர். அந்த கதை இன்னொரு கதையாக இருக்காப்பான்னு கேட்கும்போது இந்த லைன் சொல்லும்போது சார், டபுள் ஹீரோவாக இருக்கணும், சேஃபாக போவோம், நம்ம ரெண்டு ஹீரோ இந்த இந்த ஹீரோ ஒரு ஒரு ஆடியன்ஸ் தான், அந்த ஹீரோக்கு ஒரு ஆடியன்ஸ் ரெண்டு பேரும் சேஃபாக போவோம்னு சொல்லி தான் இந்த கதையை நம்ம செலக்ட் பண்ணோம். இந்த படம் நான் படத்தை பற்றி நான் சொல்கிறத விட இப்போ நீங்கள் எப்படி தான் ஃபஸ்ட்டாக பார்த்துட்டேன். நீங்கள் செகண்ட் டே பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தான் அதாவது ஃபஸ்ட்டாக நியாயமாக கடைசியாக பேசிருக்கணும். இப்போ இப்போ பாதியில் பேசுறதுனால வந்து ஃபுல்லாக உங்களை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது செகண்டாக ஒன்று பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்களும் சந்தோஷப்படுவாங்க. இந்த படத்தை பற்றி ஆல்ரெடி நிறைய மீடியாவில் வந்து இந்த படத்தை பற்றி ரிப்போர்ட் வந்திருக்கு. எல்லாம் நல்லா பாசிட்டிவ் வந்து அழகாக தான் எழுதியிருக்காங்க எல்லோரும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த படம் பிடிச்சி நீங்களும் கண்டிப்பாக கேரண்டியாக இப்போ பாசிட்டிவாக எழுதுவாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் ரிப்போர்ட் வரும் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். 100 படம்னா தான் சொல்லுவேன். இப்போ 100 படம் இப்போ ஆல்ரெடி 2 படம் ஆல்ரெடி ஃப்ளோரில் இருக்குது. 1 படம் 91st படம் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் 90% முடிச்சிட்டோம். 92nd படம் தெலுங்குல கூட ஆல்மோஸ்ட் 99% ஒரு ஷூட்டிங் முடிச்சிட்டோம். நம்ம அதாவது மலையாளத்தில் ஒரு ஹிட்டான ஒரு ரிஸ்க்னு ஒரு படத்தை வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் 99% முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பெரிய படமாக சிறுஜி சரை வச்சு ஒரு பூஜை போட்டிருக்கோம். நம்ம அநேகமாக அந்த மோகன் ராஜா தான் டைரக்டர் டைரக்ஷன் இருக்குது. அந்த படம் மேபி தமிழ் தெலுங்கு விட்டுறோம். இல்லைனா மோகன் ராஜா நயன்தாரா எல்லோரும் போட்டிருந்தாலும் மேபி அதாவது ரெண்டு படமாக மாறிடுவாது. டபுள் வருஷனால ரெண்டு படமும் மாறும்போது 94 படம் லிஸ்ட்டில் வந்துடுவோம். பட் ஆல்ரெடி அடுத்த மாதம் இந்த முதல்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் தெலுங்கில். ஸோ கண்டிப்பாக அந்த படம் ஒரு பெரிய படமாக பெரிய பட்ஜெட் படமாக எடுக்கிறதுனால இது மறுபடியும் திரும்பி சொன்ன மாதிரி சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்து நிறைய படம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். உங்கள் சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக பண்ண முடியும். நன்றி.